தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்கி கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தல். பத்து மாதங்களுக்குள் 100 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு இந்தியா வரலாற்று சாதனை. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு. உலக போலியோ தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி சென்னையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை.